ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் என்ன அதை பற்றி பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. டாபிக் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு அனிமல் இருக்குது, ஓகேவா? அந்த அனிமல்னால் வந்துட்டு நீங்கள் நம்ம தண்ணி சூடு பண்ணுறோம்ல, அதுக்கு மேலே ஹீட் பண்ணால் கூட அதனால் உயிர் வாழ முடியும். தென் வந்துட்டு அண்டார்டிகாவில் கொண்டு போய் விட்டால் கூட அதனால் உயிர் வாழ முடியும். தென் வந்து ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில் கொண்டு போய் விட்டால் கூட, சும்மா விண்வெளியில் கொண்டு போய் அந்த அனிமல் விட்டால் கூட அதனால் வாழ முடியும். அது வந்து நம்ம இடத்துல எங்கே வேணால் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதான். அப்படி ஒரு அனிமல் இருக்குது, அது வந்து இப்போ உங்கள் முன்னாடி இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்கள் கார்டன், அந்த கார்டனில் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கொட்டுற குப்பைத்தொட்டியில் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கலாம், ஓகேவா? ஸோ வந்துட்டு இன்றைக்கி அதை பற்றி பார்க்கக்கூடாது. என்ன அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டார்டிகிரேட், ஓகேவா? டார்டிகிரேட், ஓகேவா? சும்மா வந்து நேரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அனிமல் எங்கடா இப்போ நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னால் ஏன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சின்னதுன்னா 1 mm தான் வந்து அதோடய மேக்ஸிமம் சைஸ், அதோட நீளம் வந்து 1 mm தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி இருக்கும், அதை வந்து கரடி மாதிரி இருக்கும், பட் வந்து கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்கும், ஓகேவா? கொழு கொழுன்னா அந்த 1 mm இருக்கும், ஓகேவா? கொள்ளுகளும் கிட்டத்தட்ட 8 கால்கள் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த 1 mm எவ்வளவு நம்ம நார்மலாக இருக்க ஸ்கேலில் வந்து 1 cm அதில் 10 mm, 10 mm அந்த 10 கோடு இருக்கும், அந்த 2 கோடுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் 1 mm இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், ஓகேவா? இந்த ஒரு டார்டிகிரேட் அனிமல் தான் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட மைனஸில் வந்து 250 டிகிரி செல்சியஸ் போனாலும் அதனால் உயிர் வாழ முடியும். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டிகிரி செல்சியஸ், அதாவது வாட்டர் வந்து நல்லா சுத்தமான தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் வந்துட்டு ஆவியாகிப்போம், ஓகேவா? அதுக்கு மேலே வந்து 150 வரைக்கும் வாழும். அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து டெசர்ட், பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லாததையும் வாழ முடியும். அதனால் வந்து ஸ்பேஸில் கொண்டு போய் விட்டாலும் ஸ்பேஸில் வந்து ஒன்றுமே இருக்காது, வெற்றிடம் தானே சொல்லுவாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் கூட இதனால் வந்து சர்வே ஆக முடியும், ஓகேவா? ஸோ வந்து எப்படி இது ஒரு அனிமல் நான் சொல்லிவிட்டேன், இது ஒரு அனிமல், பட் வந்து நம்மளும் வந்து ஒரு சோஷியல் அனிமல், நம்ம வந்துட்டு ஏன் வந்து இப்படி இருக்க முடியறதில்ல, பட் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னு அதோட பாடி இது எல்லாமே வந்து டோட்டலாக மாறும். நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 100 மணி நேரம் வந்து தண்ணி குடிக்காமலாம் இருக்கலாம், ஓகேவா? பட் வந்து அது வந்து தண்ணியே வந்து தேவையில்லை, அதுக்கு தேவையான தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் போவோம். அதோட பாடியில் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப வெரி ஸ்லோ, அதாவது நம்ம பாடியில் வந்து 100% நடக்கும், அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஏதாச்சும் வந்துட்டு அதுக்குன்னு வந்து இந்த லிக்விட் திரவியம்லாம் வந்து உள்ளே போயிட்டு இருக்கும்னா அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.01% தான் நடக்கும், ஓகேவா? அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக வந்து நடந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அது தண்ணி இல்லை, அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேண்டியதில்லை, டெசர்ட் பாலைவனத்தில் எங்கே வேணால் இருக்கும், அதாவது ஸ்பேஸில் இருக்கும், எப்படி வேணால் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த ரேடியேஷன், அதாவது இந்த யுரேனியம் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹெவி ரேடியேஷன்லாம் இதில் நம்ம ஸ்கின்ல பட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல கூட, ஓகேவா? அந்த இடத்துல கூட இருக்கும். எப்படி வந்து இது சர்வே ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து சாப்பிட்றது வந்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த பாசம்லாம் பிடிச்சி கிடக்கும்ல, ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் லிக்விடாக கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும், ஓகேவா? அந்த இடத்துல இருக்கிற திரவியம் மட்டும் எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுக்கோம். தென் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்குதோ அந்த இடத்துல தேவையான உணவு அதுக்குன்னு வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், மண்ணில் இருந்தாலும் அது இருக்கும்லாம், அந்த இதை வந்து திரவியமாக வந்து எடுத்துக்கோ, ஓகேவா? பட் வந்துட்டு பாடியில் வந்து இந்த டிஎன்ஏ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன நியூக்ளியஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல செல்ஸ், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னோட பாடிக்கு வந்து ஏதாச்சும் வந்துட்டு கரெக்டாக வந்து சீராக வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அது லிக்விட் வந்து கிடைக்கல, ஏன்னா வந்துட்டு அது வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோ, பட் வந்து ரொம்ப அதிக அளவு கிடைக்கல. இல்லை ஸோ வந்துட்டு அந்த ஈரப்பதத்தை வந்து காற்றுல இருக்க ஈரப்பதமே அதுக்கு போகுது, அந்த அளவுக்கு இருந்தாலே போகுது, ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து பாடிக்குள்ளே இருக்கிற தண்ணி பத்தலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 8 கால் இருக்கும்போது அது வந்து அப்படியே சுருண்டு ஒரு பால் மாதிரி ஆகிக்கும், ஓகேவா? ஒன்ஸ் வந்து இது பால் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஏதோ ஒரு வந்து மெட்டபாலிசம் ஏதோ ஃபங்க்ஷனாக இருக்கும் வந்து பத்துறதுலாம் சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு திரவியம் வந்து சுரக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த திரவியம் என்ன பண்ண மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மைட்டோகாண்ட்ரியா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஎன்ஏ இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு இது ஆகக்கூடாது, சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஒன்ஸ் வந்து இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா தென் வந்து இது வந்து நார்மல் ஆயிடும், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கடல் கடையில் கூட வந்து வாழ்ந்துட்டுருக்கு, ஓகேவா? இது வந்துட்டு நீங்கள் இந்த ஆலஸ் இன் ஒண்டர்லான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், ஓகேவா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி ஒன்று வரும், ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து சிமிலராக இருக்கும், இல்லைன்னா நீங்களே வந்து டார்டிகிரேடுன்னு போட்டிங்கனாலே வந்து கூகுளில் வந்துடும், ஓகேவா?
இது கேட்கவே வந்து ஒரு இதுவாக இருக்குல்ல, எப்படிடா எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் வாழ முடியுது, எந்த அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் இல்லாமலாம் வாழ முடியுது, எவ்வளோ குளிர் இதில் இருந்தாலும் வாழ முடியுது, ஸ்பேஸில் ஒன்றுமே இல்லாத இடத்துல அவ்வளோ இருந்ததுனால வாழ முடியுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ வந்து என்ன ரிஸ்க்னு வச்சு என்ன வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க பெரிய பெரிய ஆளுகளாம். ஸோ வந்து இதனால் வந்து இப்படி சர்வே ஆக முடியுதுன்னா அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஓகே. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம ஒரு வேளை வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்மளோட செடிகள் மரங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்கள்லாம் சில இதெல்லாம் வந்து அழியிற நிலைமையில இருக்கலாம். ஸோ வந்து அதுக்கு வந்து எப்படியாச்சும் இந்த இதை கொடுத்து ஒருவேளை வந்துட்டு அதை வந்து ரொம்ப லாங் டேர்மாக வந்து சர்வே பண்ண முடியுமா, இல்லை வந்து நம்ம பாடியிலே வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி நம்மளும் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமானாலும் வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியுமா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சர்வே பண்ண முடியறதில்ல. நம்ம வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து பூமியை விட்டு வெளியில் போகணும், நம்ம அப்படின்னா தான் வந்து நம்மளோட ஹியூமனோடது வந்து கண்டினியூ ஆகும் சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுலேருந்து ஏதாச்சும் வந்து எடுத்து இது பண்ண முடியுமா, நம்மளும் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ சூடு இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களா, ஒரு அனிமல் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதாக இருக்குல்ல. பட் வந்து கண்ணில் வந்து டைரெக்டாக பார்த்துட முடியுமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும், ஏன்னா வந்து இந்த மைக்ரோஸ்கோப் அந்த இதில் தான் வந்து பார்க்க முடியும் ஓகேவா. ஸோ வந்துட்டு அந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வகையான இது இருக்காமா, 1000 வகைன்னு எவ்வளோ இருக்குல்ல, 1000 வகையான ஸ்பீசிஸ் வந்து இதில் இருக்குது ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லல, நான் தான் தப்பாக சொன்னேன், ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கூட பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.